அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை, தவக்காலத்தினுடைய 4 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 43-54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பிராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கே தான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நகுமில் அரசலவரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசலவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்க முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தைகளை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறியிருந்தார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு இயேசு செய்த 2வது அரும் செயல் இதுவே. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி வாசகத்திலே நம்பிக்கையை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அவகாலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாண்டுகளை தியானிக்கிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கையும் அவர் மீது இருக்கிற அந்த அன்பும் அவரை பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஆர்வமும் இன்னும் அதிகமாக நம்மை உருமாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவக்காலம் ஒரு உண்மையான காலமாக இருக்கும். ஆகவே நம்முடைய நம்பிக்கை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும், அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சிறந்த உதாரணம். அதாவது இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த அலுவலர் வந்து தன்னுடைய மகனுக்காக வேண்டுகிறார். இவருடைய மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான், ஆகவே அவன் மீது இறங்கும், அவனை சுகப்படுத்தும் என்று சொல்லி அவனிடத்துல வந்து இயேசுவிடத்துல வந்து அந்த அலுவலர் வேண்டிக் கொள்கிறார். இயேசுவும் கூட அந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய இந்த நம்பிக்கை நான் செய்த அரும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் பார்த்ததால் தான் நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை சற்று ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர்களிடத்துல மறுமொழியாக இயேசு சொல்கிறார். இருந்தாலும் கூட அந்த அலுவலர் மீண்டுமாக தன்னுடைய மகனை சுகப்படுத்த வேண்டும், சாகும் தருவாயில் இருக்கிற மகனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விடாப்பிடியாக கேட்கிறார். அப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து, நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லிதான் சொல்லுகிறார். அவனுடைய மகனோ வீட்டிலே படுத்து படுக்கையாக இருக்கிறான், சாகும் தருவாயில் இருக்கிறான். இயேசுவும் இந்த அலுவலரும் அந்த மகனுடைய தகப்பனும் இன்னொரு இடத்துல சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த சாகும் தருவாயிலிருந்த அந்த மகனுடைய தந்தை அந்த அலுவலனுடைய விசுவாசம் சற்று அதிகமானது இருக்கிறது. மற்ற எல்லாருடைய நம்பிக்கையும் பார்க்குறோம், இயேசு உடனடியாகத்தான் அந்த இடத்துல தன்னுடைய அந்த நம்பிக்கையை பார்த்துருப்போம். அதாவது பேய் பிடித்தவன் சுகப்படுத்துகிறது, அல்லது முடக்குவாதமுற்றவன் சுகம் பெறுவது, லாசர் உயிர் பெறுவது எல்லாம் அப்பப்பொழுது நடக்கிற அந்த நிகழ்ச்சி. ஆனால் இந்த சாகும் தருவாயில் இருக்கிற அந்த மகன் இன்னொரு இடத்துல இருக்கிறான். இயேசு இடத்துல வந்து இந்த அலுவலர் வேண்டுகிற செயல் இன்னொரு இடத்துல நடைபெறுகிறது, இரண்டுமே வேறு வேறு இடத்துல நடைபெறுகிறது. ஆனால் இந்த அலுவலருடைய விசுவாசம் அவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது.
அவருடைய மகன் பிழைத்துக் கொள்வான், நிச்சயமாக இவருடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அவன் திரும்பிச் செல்கிறான், வீட்டுக்கு திரும்பிச் செல்கிறான். அப்படிதான் உன்னுடைய மகன் பிழைத்துக் கொண்டான் என்று சொல்லி அவருடைய பணியாளர்கள் வந்து அவரிடத்திலே சொல்கிறார்கள். என கருமையானவர்களே, மற்ற எல்லா நம்பிக்கையை விட இந்த நம்பிக்கை சற்று உயர்ந்தது என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், மற்ற எல்லா விதமான புதுமைகளும் அப்பொழுதே அவருடைய கண்களுக்கு முன்பாகவே நடந்தது. ஆனால் இந்த ஒரு குணமாக்குகிற செயலானது இன்னொரு இடத்திலே நடைபெறுகிறது. ஆனால் இந்த அரசு அலுவலரும் இயேசுவும் இன்னொரு இடத்துல இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த அரசு அலுவலருடைய இந்த நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை மற்ற எல்லா நம்பிக்கையும் விட உயர்ந்தது என்று கூட நாம் சொல்லலாம். இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையைத்தான் கடவுள் நம்ம ஒவ்வொருவரிடத்திலுமே எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த அரசு அலுவலர் திரும்பிச் செல்கிறார். நானும் நீங்களும் அவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டவளாக இருக்கிறோமா? அல்லது இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே உயிருள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அல்லது இறைவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் நிச்சயமாக செயல்படுத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருடையத்திலும் உள்ளத்திலும் எழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவக்காலத்திலே நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருமே ஒரு மாற்றம் பெறுகிற கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்பதில் அர்த்தம் இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலே இயேசுவினுடைய பாண்டுகளை தியானிக்கிற பொழுது இன்னும் அதிக அதிகமான நம்பிக்கை, இன்னும் அதிக அதிகமான இயேசுவின் மீது இருக்க அந்த ஈடுபாடும் நம் ஒவ்வொருவரையுமே தூண்ட வேண்டும், தூண்ட பெற்று நாம் உருமாற்றம் பெற வேண்டும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு அருளுக்காகவும் ஆசிரியருக்காகவும் தொடர்ந்து இந்த ஒரு தவக்காலத்திலே இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அந்த அரசு அலுவலர் உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் திரும்பிச் சென்றார். அந்த நம்பிக்கை அவருக்கு உடைய வாழ்க்கையிலே அவருடைய மகனுக்கு சுகம் கிடைத்தது. நாங்களும் அவரை போன்று உம்முடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, உம்முடைய வார்த்தையின் மீது ஈடுபாடு கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன்.